மாச கணக்காக உட்கார வச்சு நெட்டியை கழத்தி தண்ணியில் மூங்கடிச்சு மூழ்கடிச்சு வித விதமாக அட்டாக் பண்ணி, இல்லை மேடையில் போயிட்டு நான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாரித்தேன் நான் அது பண்ணேன் ஒரு நாள் நான் வாழ்ந்து காட்டுவேன் எல்லாரும் வாழ்ந்து காட்டுன்னு கைத்தட்டு கோட்டை போட்டு வந்துடுறீங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது கேட்பாங்க, ஆமாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குடிச்சிக்கிறேன் சொல்கிறேன் அதை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோப்பா ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, இது என்ன மாதிரி ஜாபு, இதில் என்ன மாதிரி இன்கம் வரும், அதெல்லாம் ஓகே தான்ப்பா. நிறைய பேர் பேசுவாங்க, அப்புறம் நம்மளை மாட்டி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மாட்டி விட்டு போயிடுறாங்க, இன்கம் இல்லாமல் திணறிட்டு இருப்பாங்க, அல்லது தலையில் கட்டி விட்டு போயிடுவாங்க. என்ன மாதிரி ஜாப் இது அப்புறம் சொல்லுவாங்க. இப்போ முக்குக்கு முக்கு எவனை பார்த்தாலும் வரையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லலாம்ப்பா, நம்ம போய் யாரை பிடிக்க முடியும் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பதிலெலாம், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி பதில் சொல்லுங்க? எங்கள் ட்ரைனிங்கில் வந்து ட்ரைனிங் மாதக்கணக்காக முடிஞ்சதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து சொன்னாங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு தீவிர ட்ரைனிங் நடந்ததுக்கப்புறம் ட்ரைனர்ஸ் போட்டு நல்ல ஊருக்கு ஊருக்குன்னு உருக்கி அதெல்லாம் நான் கடைஞ்சி எடுத்து அதிலலாம் தப்பிச்சு குப்பிச்சு வந்து அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி முடிஞ்சால் மட்டும் தான் வைவா ஒன்று நடக்கும். வைவாவில் வந்து அவங்க எவ்வளவுக்குள்ள அந்த அந்த வைவாக்கு எப்படி பதில் சொல்லாங்க, அந்த வைவா மாதிரி ஒரு கேள்விகளை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை வைவாவில் வந்து ஒவ்வொருத்தரும் ட்ரைனர்ஸ் எல்லாம் மாறி மாறி கேள்வி வைப்பாங்க, அதிலலாம் தப்பிச்சு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்ட்லிங் பாஸ்னு. சிலதுங்க ஜாயின் பண்ணி ஒன்று ரெண்டு மாதத்தில் படித்து பெரியாளர் இருக்காங்க, பல மாதங்களாகி இன்னும் அப்ஜெக்ஷன்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் நடக்கும்போது சில டிஸ்கஷன் நடந்துச்சு, அதை உங்ககூட ஷேர் பண்ணலான்னு நான் அந்த வீடியோ பண்ணுறேன், அந்த ஆடியோவை நான் கூட ஷேர் பண்ணுறேன். என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுது அப்படின்னு. இந்த ட்ரைனிங்கில் என்னை ஜாயின் பண்ணவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க, பட் எந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. இவங்க வந்து லீடர்கிட்ட போய் கேட்டால் லீடரு அங்கேயும் இங்கேயும் ஒரு ஒரு பதிலும் இல்லை. இந்த மாதிரி தெற்கு திணறி முழிச்சிட்ருக்கவங்க வந்து அந்த மாதிரி இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அவங்க வந்து அந்த அப்ஜெக்ஷன்ஸ் படித்து எவன் என்ன சொன்னாலும் சரி அவனை எப்படி சமாளித்து ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிற அளவு வந்து அந்த ட்ரைனிங் அந்த வைவா வந்து அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வைவா பாஸாக ரிசல்ட்ஸ்னு வரல, பட் அந்த விஷயம் உங்களை டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் சொல்கிற இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி 20 வருஷமாக உள்ள கம்பெனிஸ், ஒரு ஒரு புது கம்பெனிஸ் இல்லை, 20 வருஷமாக உள்ள கம்பெனி. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும் இருக்குது, நம்ம இந்தியன் கம்பெனிஸும் இருக்குது, பல வருஷமாக இருக்கிற கம்பெனிஸு. அவங்க வார வாரம் கூட்டி கொண்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு கடவுள் தான் தெரியும், நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் அங்கே வந்து அங்கே வந்து அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படி பேசுவாங்க தவிர வேறு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு. இப்படியே தேடி தேடிதே 5 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து சார் இதை தான் நான் அந்த 5 வருஷம் எதிர்பார்த்துருந்தேன், இவங்களும் எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ட்ரைனிங் லீடர்ஸ்லாம் பார்த்தா லீடர்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து பிவி இந்த மாதம் எவ்வளோ பண்ணுவேன் இந்த மாதம் எவ்வளோவா கிடைச்சான் அப்படின்னு. அதே மாதிரி வித விதமாக ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வாரம் 2 மாதத்துக்கு புதுசு புதுசாக வருவானா, அதை சாதிச்சிட்டேன் இதை சாதிச்சோமா அப்புறம் காணாமல் போயிடுவான். ஏன்னா அந்த மாதம் எவ்வளோ பிவி அடிக்கணும் என்ன பண்ணதானோ அதோட காலி. அந்த கன்சிஸ்டன்சியை பண்ணதுக்கும் சொல்லதுக்கும் தெரியல. 20 வருஷம் இருக்கிற கம்பெனிஸில் கொடுக்குற ட்ரைனிங்ஸு, அவங்களாம் ட்ரைனிங்ஸ் மாடல்ஸு சிடிஸு புக்ஸ்லாம் கொடுக்காங்க. ஆனால் அந்த ட்ரைனிங்கில் கூட நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது. என்ன மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி, என்ன மாதிரி உலகம் எனக்கு தெரியாது. உங்கள் கம்பெனியில் உங்கள் ட்ரைனிங்ஸில் அந்த விஷயம் நடக்கா? எல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு எனக்கு, இல்லை சார் நல்லா தான் போயிட்டுருக்குன்னா சூப்பர் மறந்துடுங்க, நான் அதை பற்றி கவலைப்படாதீங்க சூப்பர் அப்படியே போங்க. பட் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா யோசிங்க என்ன பண்ணணும். ஏன்னா 5 வருஷமாக ஜெயிச்சிருவான் ஜெயிச்சிருவான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பண்ணி பிவிஎஃப் பண்ணி கடத்த வாங்கி வட்டிக்கு வாங்கியாவது நீ பொருள் வாங்கி வச்சுரு நீ பொசிஷன் அச்சீவ் பண்ணிடு மெயின்டைன் பண்ணு இப்படின்னு சொல்லி நம்ம தலையறுத்து வச்சுருவாங்க கடைவர். அவ்வளோ பேர் தலையில் கெட்டு கிளம்பிடுவானே லீடர். நான் தப்பாக சொல்ல நினைக்காதீங்க, நான் வந்து நல்ல லீடர் சொல்லலை, நான் அந்த மாதிரி மிளகா அரைச்சிட்டு போன லீடர்ஸை மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணதுனால வெறும் மோட்டிவேஷன்ஸ் கொடுத்தோம், நான் எப்படி வந்து பண்ணேன் நான் என்னெல்லாம் பண்ணேன் நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து வெறும் மேடை பேச்சையும் அந்தந்த மாதத்தில் அச்சீவ் பண்ணியும் பிவி பிடிச்சி போடுறதும் ஒருத்தனை கோழி அமுக்கமான அமுக்கிறதும் இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவன் கொஞ்ச நாளில் காலம் பெறுவான்.
அப்புறம் அவன் போயிட்டு எவனையும் பண்ணிடாத அப்படிமா. வருஷ வருஷம் மாதம் மாதம் உங்களுக்கு புது புது லீடராக வருவாங்க. ஆனால் இதே இது இந்த அப்ஜெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த எதிரலைகள் வர்றதில்ல, சுனாமி வர்றது, ஸ்விம்மிங் போடுறது எப்படி பண்ணதும் அப்படின்னு அந்த அப்ஜெக்ஷன்ஸ் படித்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்படி சொல்லி இல்லை, அதெல்லாம் மாதக்கணக்காக உட்கார வச்சு நெட்டியை கலத்தி தண்ணியில் முங்கடிச்சு முழுகடிச்சு வித விதமாக அட்டாக் பண்ணி எந்தெந்த மாதிரிலாம் நம்மளை வந்து கேம் விளையாடுவானா, என்னென்ன மாதிரிலாம் நம்மளை கேவலப்படுத்துவாங்க, என்ன மாதிரி ஆட்களை வரும், என்னென்ன கேள்வி கேட்பான், என்னென்ன கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும், என்னென்ன ஃபார்முலாவில் சொல்லணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணி அதை ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட டவுன்லைனுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அவங்களையும் நல்ல அந்த மோட்டிவேட் பண்ணி எங்கே போனால் ஜெயிக்கலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படி பண்ணுதீங்களா? இல்லை மேடையில் போயிட்டு நான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாரித்தேன், நான் அது பண்ணேன், ஒரு நாள் நான் வாழ்ந்து காட்டுவேன், எல்லோரும் வாழ்ந்து காட்டுன்னு கைத்தட்டு கோட்டை போட்டு வந்துடுறீங்களா? அல்லது இப்படி போய் 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 நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் விஷயம் என்னென்னு தெரிய வருதா? இல்லாட்ட ஏவாவன் எங்கே மங்குலி பாண்டியன் கிடப்பான், அவன் தலையில் மிளகா அரைச்சிட்டு இன்றைக்கி பிவிஏ பண்ணிடலாம் அதை பண்ணலான்னு அலையுதீங்களா? என்ன மாதிரி பிளானிங்கில் இருக்கீங்க? இந்த மாதிரி சிஸ்டத்துலாம் இருக்கீங்களா? இருந்தால் அலர்ட்டாக இருங்க. இந்த ஆடியோவில் நான் அதை பற்றி பேசியிருக்கேன். அந்த ஒருத்தன் வந்து அப்ஜெக்ஷன் சொன்னால் அவனை எப்படி தாரமாக வச்சு கிளிக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸை கொண்டு போய் அவனை எப்படி எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இதில் நான் பேசியிருக்கேன். கேளுங்க, இந்த மாதிரி உங்கள் லீடர் சொல்லித்தராங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் படிக்கிங்களா, நீங்கள் போகிற பாதை கரெக்டாக, இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணியாங்க. ஓகே, எல்லாம் சரி. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க? ஓகே, அதெல்லாம் ஓகே. சரி, இதில் என்னதான் வேலை? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். இதுல என்னதான் வேலை? என்னோட வேலை என்னதான், நான் என்ன பண்ணும்? பேசும்போது எல்லாரும் இப்படிதான் பேசுறாங்க. எனக்கு ஃப்ரெண்டுக்கு ரீசன் நான் பண்ணா அவங்க ஜாயின் பண்ணிட்டா அப்படின்னு தான் பேசி ஜாயின் பண்ணாங்க. கடைசியில எல்லா காப்பையும் வாங்கி போட்டு அவங்க டீம் வந்து என் ஃப்ரெண்டோட டீமே அவங்க அப்ளை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டை அதை கட் பண்ணிட்டாங்க. அவன் இன்னைக்கு தனிமரமா சுத்தனா, ஒரு சப்போர்ட் கிடைக்காம நாளைக்கு நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு போக மாட்டேங்க. என்ன நிச்சயம் என்ன அப்படியே அந்த இடத்துல பண்ணிட்டு நான் யாரை பிடிக்கிறது, யாரை பார்க்க, என்ன கேரண்டி எனக்கு? வேலை நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆமா, வேலை நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ரலா வந்து எங்க எங்க நம்ம சீன் போடணும், எப்போ சீன் போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிட்ட கண்ணிக்கணும். எப்படியா அடுத்து மூளை மூளைக்கு எல்லாம் பண்றாங்க, இப்ப போய் இதை எங்க பண்றது? அந்த ரெண்டாவது ஆண்டனி சார் வச்சு எல்லாரும் பண்றாங்க, பட் அது அந்த மாதிரி இல்லையா? உண்மையிலே உங்களோட அது சேலஞ்சஸ் வந்து ரொம்ப நல்லது. முதல்ல நான் ரெண்டு பேரையும் பாராட்டிடுவேன். ஒண்ணு வந்து எனக்கு இவ்வளவு சேஞ்சஸா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் உங்களை அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்துருக்கேன், பட் இவ்வளவு டெவலப் போய் இதுதான் சொல்றேன். நீங்க பேசும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல எனக்கு இருக்குது. நான் இதுக்காக தான் கால் பண்றேன். உங்களுக்கு மெயினாக வச்சு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு. இதெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற அஞ்சு வருஷமா என்னால முடியல. எனக்கு இது மட்டும் வேணும், இந்த மாதிரி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. அதுக்கு எதுவும் அதுதான் எந்த ஆடியோ கேட்டாலும் வந்து அவனுடைய சரித்திரம் எழுதிய அவங்க சொல்றதுக்கு இவங்க எப்படி ரிப்ளை கொடுக்குறாங்க எதுவுமே கிடையாது. எங்க எதுலயும் ஆடியோ ப்ரோக்ராம் இருக்கு, ஆனா எதுலயும் அவனுடைய அவன் எப்படி வந்தா ஆஜிச்சா அப்படி போனா அப்படிதான் இருக்கிற வழிய இது இங்க போனா இவன் இந்த மாதிரி அவன் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நான் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணேன் அப்படின்னு எந்த ஒரு ஆடியாவுமே கிடையாது. பாருங்க, நம்ம படிக்கிறது எவ்வளவு பெரிய 20 வருஷம் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் கம்பெனி, இன்டர்நேஷனல் கம்பெனி, அவங்க சொல்லிக் கொடுக்காத நம்ம பேட்டர்ல அவங்களும் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கிடையாது. அவங்க வார வாரம் போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, ஆனா இந்த விஷயம் அவங்க கிடையாது. இதுதானே மெயின். இந்த விஷயம் அன்னைக்கு கிடையாது சார். அவங்க வேணா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா என்னன்னே தெரியல. யாருமே இந்த மாதிரி நான் போனா ஒரு இடத்துல எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னா, மணி இல்லைன்னு சொன்னா, இந்த மாதிரி வந்து என்னலமான்னு கேட்டா, ஆவேலன்னு கேட்டா, எவ்வளவு அதை பத்தி எதுவுமே பேசுறது இல்லை. நான் போனேன், நான் பார்த்தேன், நான் லிங்க் கொடுத்தேன், அவன் லிங்க் கொடுத்தான், நான் ஓகே சொன்னேன், அப்ப வந்தா மீட்டிங் ஆர்டர் பண்ணா அடுத்த மீட்டிங் அவன் காணாம போயிட்டான். இது நான் பார்த்ததுல இது வரைக்கும் யாரும் வளரல சார். எனக்கு மெயின் அதுதான் வந்தேன். ஆகியோ அந்த யூடியூப்ல கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பேச விஷயம் என்னன்னா, யாரு வந்து எந்த லீடரும் வளரல. யார் எப்படி என்ன ஸ்டேஜ்ல இருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க, யாரும் பின்னாவிலேயே மாற்ற மாதிரி இல்ல. எல்லாம் டிவிலே ஃப்ரீயா இருக்கிறாங்க சார். கூட வயசுல சொல்லிட்டு இருந்தேன், இவங்க கேம் எல்லாமே வந்து மந்த் எண்ட் மந்த் பத்துலயே வந்து அந்த டிவி பண்ணணும். அவன் வந்து 1000 டிவி பண்ணிட்டான், அவன் டீம்ல 1000 டிவி பண்ணிட்டான், இவன் டீம்ல 10000 டிவி பண்ணிட்டான். இப்படித்தான் இந்த டிவியில தான் கண்ணுக்குரிய இருக்க. அவனை தூக்கி உள்ள போட்டு அந்த மாசம் டார்கெட்டை முடிக்கிறது தான் இருக்குதான் வழிய.
இவங்களை வந்து எப்படி கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன காரணம் யாருமே இது வந்து பிராங்கா சொல்ல போனா எந்த அப்பையும் கூப்பிட்டு நீங்க இந்த பின் லெவல இருக்கிறீங்களே என்ன யூஸ் என்னங்களால எது பண்ண முடியல பண்ண முடியாத விஷயம் என்ன வாங்க பேசலாம் உங்களுக்கு எது தெரியல நான் சொல்லிக் கொடுக்குறேன் இது ஒண்ணு யாரும் கொடுக்கல யாரும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி போச்சுன்னா இப்படி நம்ம போகும்போது வந்துட்டு எவ்வளவு பக்காவா அவன சாகரே நம்ம கூட இருப்பாங்க நல்லது கெட்டது உறிஞ்சிதும் இல்லையா அவன் பிவி பண்ணாலும் பரவாயில்ல நம்ம கூட இருப்பான் அவனுக்கு என்ன எங்கெல்லாம் சாப்பிடுறது எங்கெல்லாம் கரைஞ்சு இருக்கு நம்ம கூட இருந்து அவனை கைட் பண்ணி கூட்டு போவான் எவனால அடுத்த வந்து நம்ம நம்மள நம்மகிட்ட பீட் போக முடியுமா அவன கண்டிப்பா சக்க மாதிரி குடிச்சு பீவி வந்துட்டு சரி சக்கையாண்டதுக்கு திறப்போடு அவன் சொன்ன காணது கொடுத்து சொந்த காசு கொடுத்து வாங்க முடியுமா அதனால தீங்கு திறப்போடு இல்ல இப்படி போயிட்டு இருக்கு நீங்க போட்டு ஜாயின் பண்ணி தான் நான் பண்றேன் இது வந்து ஆள் சேர்க்கிற வேலையா அப்படின்றது இந்த சதுர மீனத்தை படத்துல இருந்த அந்த மாதிரி ஆள் குடுத்து குடுத்து போடுறது அந்த மாதிரி சொல்லல இது நீங்க திரும்ப 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 எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணுமோ பண்ணிட்டு இருங்க அதுலதான் நம்ம இப்ப நான் வந்து லட்சக்கணக்கான பாக்கவே எனக்கு தெரியுது இல்லையா அதுல புள்ளம் புள்ளமா வருது சார் தரி கெட்டுது சார் அங்கே விஷயம் நடந்திருக்கு நான் நினைச்சு எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருந்தேன் சரியா